السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. سجيان حاجيكلي حاجياكلي அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல் பஷாரத் ஹஜ் சர்வீஸின் மூலமாக நாம் இந்த உயர்வான ஒரு பயணத்திலே ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மக்காவிலே சில நாட்களிலிருந்து உம்ரா தவாஃப் இன்னும் ஜியாரத்துகளை செய்தோம். மதினமாநகரத்திற்கு நாம் வந்து இங்கும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரிலே சலாம் சொல்லி சலவாத்துகளை சொல்லி அவர்களுடைய ஷஃபாத்தையும் அவர்களுடைய மஹப்பத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், நாளைய தினம் நாம் மீண்டும் மக்காவுக்கு புறப்பட இருக்கிறோம். இப்ப நாம இங்க வந்து மதீனாவில் பல விஷயங்களை நாம் தயார் செய்து கொண்டோம் ஹஜ்ஜிற்காக வேண்டி. ஹஜ்ஜுக்கு வர்றவங்க மதினாவுக்கு என்ன வரணும்? சில பேர்களுடைய கேள்வி. ஹஜ்ஜி என்பது மக்காவில் தான் இருக்கு. மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, காபா, இதுதான் ஹஜ்ஜு. மதினாவிற்கு வரணுமா? மதினாவுக்கு வந்தால்தான் ஹஜ்ஜு அது நிறைவேறுமா ஹஜ்ஜு அப்படின்னு சில பேர்கள் சொல்வார்கள். இந்த தீன் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் இந்த தீனே இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒருத்தர் என்ன செய்றார்? அல்லாஹ் இறைவன் என்பதை மட்டும் ஏற்றுக்கொண்டார். எதை ஏற்றுக்கொள்ளல? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ங்கிறது ஏற்றுக்கொள்ளல. அவர் முஸ்லிமாக முடியுமா? அது போலதான் இந்த ஹஜ்ஜி என்ற இந்த கடமை, அதனுடைய எல்லா அமல்களும் மக்காவில் தான் இருக்கிறது என்றாலும் அந்த ஹஜ்ஜினுடைய கடமையை நாம் முழுமையாக சரியாக நிறைவேற்றுவதற்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத் மிக மிக முக்கியமான ஒன்று. அதுவும் அல்லாஹ்வுடைய கிருபையிலே நமக்கு ஹஜ்ஜிற்கு முன்னால் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹஜ்ஜுக்கு முன்னாடி லேட்டா வந்தவர்கள்லாம் என்ன செய்வாங்க? முதல்ல ஹஜ்ஜ முடிப்பாங்க. ஹஜ்ஜை முடித்து விட்டு இங்க வந்து ஜியாரத்துக்கு வருவாங்க. ஆனால் நமக்கு அல்லாஹ் இந்த வாக்கியத்தை கொடுத்தான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு வந்து சலாத்தையும் சலாமையும் சொல்லி அவர்களுடைய மஹப்பத்தையும் ஷஃபாத்தையும் பெற்று ஹஜ்ஜிற்காக முழுமையான நம்மை தயாரிப்பை செய்து கொண்டு இங்கிருந்து நாம் புறப்படவிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த பயணத்தை சிறப்பாக்குவானாக. நம்முடைய மிக முக்கியமான நோக்கமான அந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை பரிபூர்ணமாக இலகுவான முறையிலே செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ், இப்போ உங்களுக்கு சுருக்கமா நாளைக்கு நாம முதல்ல இங்கிருந்து புறப்பட்டு உம்ராவிற்காக வேண்டி நாம் என்ன செய்வோம்? துல்ஹுலைஃபாங்கிற இடத்துல உம்ராவிற்குண்டான
அந்த எஹ்ராம் இங்கே நாம கட்டிட்டு போயிடும். அந்த நிகழ்ச்சி உம்ரா முதல்ல, அதுக்கப்புறமா ஹஜ்ஜு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜு, அதனை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விவரத்தை நாம் மட்டும் கூறி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்து வேறு சில இரண்டு விஷயங்களை மட்டும் கூறி நிறைவு செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச ஹஜ்ஜு என்ன, நாம ஹஜ்ஜு செய்ய போறோம், அவங்க எப்படி ஹஜ்ஜு செஞ்சாங்கிறது நம்ம விளங்கிட்டோம் சொன்னா நமக்கு அது ஒரு பாடமாக இருக்கும், அதன் பிரகாரம் நாம் செய்வதற்குண்டான ஒரு வழியாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜு எத்தனை ஹஜ்ஜு, எத்தனை ஹஜ்ஜு அவங்க செஞ்ச ஹஜ்ஜு, ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் அவர்களுடைய இறுதி ஆண்டிலே, அவருடைய வாழ்வின் இறுதி ஆண்டு 63வது வயசுல ஜில்காதா மாதத்துடைய ஒரு நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 23ல வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல அறிவிப்பு செய்றாங்க, இது மாதிரி நான் ஹஜ்ஜுக்கு போலான்னு இருக்கிறேன். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், எல்லாருமே என் கூட வாங்கண்டாங்க, ஹஜ்ஜுக்கு போறேன், எல்லாருமே என்ன செய்யுங்க, நாளைக்கு தயாராகி ஹஜ்ஜிற்காக வேண்டி வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனா நகரத்திலிருந்து அழைப்பு விடுக்கிறார்கள். இந்த மஸ்ஜித் நபவியிலே ஜும்ஆவுடைய அந்த பிரசங்கத்தில் அதன் பிரகாரம் 24 அடுத்த நாள் சஹாபாக்கள் ரெடி ஆயிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி தங்களை தயார்படுத்தி கொண்டு அங்கே ஆண்களும் பெண்களும் அனைவர்களும் என்ன செய்கிறாங்க, இங்கே மதீனா நகரத்தில் வந்து ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்படுகிறார். ஜில்காதாவுடைய எத்தனை பேர், 23. அடுத்த நாள் 24 பிறையில இங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுகின்றார்கள். மதீனாவிலிருந்து ஹஜ் செய்யறதாக இருந்துச்சு சொன்னா எங்க போய் இஹ்ராம் கட்டணும், துல் ஹுலைஃபா, துல் ஹுலைஃபா அங்கதான் நம்ம போய் இன்ஷா அல்லாஹ் நாம இஹ்ராம் இங்கே கட்டிட்டு போயிருவோம், அங்க நியத்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி செஞ்சாங்களோ அது போன்று, ஆனா ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஹஜ்ஜுனுடைய பெயர் என்ன தெரியுமா, ஹஜ்ஜில் 3 வகை இருக்கிறது, ஒன்று இஃப்ராத், இன்னொன்று கிரான், 3வது தமத்து. நபி அவர்கள் செய்த அந்த ஹஜ்ஜு இந்த 3 வகையில எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொன்னா கிரான். கிரான் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே இஹ்ராமிலே சேர்ந்து கட்டி அப்படி முடிக்கிறது, அதான் கிரான். இன்னொன்று இஃப்ராத், உம்ராவுலாம் இல்ல, என்ன செய்யறார், வெறும் ஹஜ்ஜு மட்டும் தான் செய்யறார், ஹஜ்ஜுக்காக வேண்டியே செய்யறார், ஹஜ்ஜ மட்டும் முடிக்கிறார், அந்த இஹ்ராம் அது 1 நாளா இருக்கட்டும் 10 நாளா இருக்கட்டும் அந்த ஹஜ்ஜு தான் அவருடைய நோக்கம், அது இஃப்ராத், தனித்த முறையில ஹஜ்ஜுக்காக. இன்னொன்று தமத்துவம், இப்ப நாமெல்லாம் வந்திருக்கோம்லவா, இதெல்லாம் இந்த ஹஜ்ஜு தமத்துவனுடைய ஹஜ்ஜு. முதல்ல என்ன செய்வோம், உம்ராவுக்காக வேண்டிய ஹராம் கட்டி உம்ராவும் முடிச்சிருவோம், அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முன்னாடி நாம எத்தனை உம்ரா முடிச்சிருக்கிறோம், கூட்டாக 3. தனிப்பட்ட முறையில் ஆயிஷா பள்ளியில போய் ஹராம் கட்டிட்டு உம்ரா செய்தவர்களும் இருக்கிறாரு. இப்ப நாம எத்தனாவது உம்ரா செய்ய போறோம், 4வது உம்ரா செய்ய போறோம். உம்ராவை செய்துவிட்டு அதற்கு அடுத்து மீண்டும் ஹஜ்ஜிற்காக வேண்டி இஹ்ராம் கட்டுவது, ஹஜ்ஜிற்காக வேண்டி இஹ்ராம் கட்டுவது. நாம் போன அங்க உம்ராவை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு முடிச்சிருவோம், முடிச்சதுக்கு பிறகு ஒரு நாள் நாம் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அங்கிருந்து ஹஜ்ஜிற்காக வேண்டி இஹ்ராம் கட்டி நாம் அங்கே ஹஜ்ஜுடைய அமல்களை செய்யவிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஹஜ் இருக்கிறது அல்லவா, அது எந்த வகையை சார்ந்தது சொல்லுங்க, அப்படின்னு சொன்னா ஹஜ் ரெண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உடன் வருகிறார்கள், நபி அவர்களை அழைத்துக் கொண்டு அவங்க தான் சொன்னாங்க இங்க
துல்ஹுலைஃபா வந்தவுடனே இங்க உட்காருங்க, இங்க கொஞ்ச நேரம் தங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த துல்ஹுலைஃபாவுக்கு இன்னைக்கு பேரு ஆபாரே அலி, ஆபாரே அலி என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தங்கினார்கள். மனைவிமார்கள் எல்லாம் வந்திருக்கிறார், அவங்க கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் இந்த குர்ஆன் இந்த உம்ரா ஹஜ்ஜிற்காக வேண்டி உண்டான இஹ்ராமை கட்டுவதற்கு முன்னால் மனைவிமார்களோடு உறவு கொள்ளுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடம் பரக்கத்திற்குண்டான ஒரு இடம் என்று சொன்னார்கள். இந்த இடம் என்ற அந்த இடம் பரக்கத்திற்குண்டான ஒரு இடம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இஹ்ராம் கட்டினார். இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் அவங்க என்ன செய்யறாங்க, மனம் பூசிக்கொள்ளுகிறார்கள். நீயே செஞ்சதுக்கு பிறகு மனம் பூசக்கூடாது. நீய செய்யறதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யலாம், உடல்ல நாம மனம் பூசிக்கொள்ளலாம். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குத்து உதைக்கிபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனம் பூசி விட்டேன். அது எவ்வளவு அழகான முறையில விளக்கமாக சொல்லுகிறாங்க, எப்படியெல்லாம் நான் மனம் பூசி அவர்களுக்கு உடலிலே அந்த மனத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அவர்களுடைய தலையை வந்து அவங்க என்ன செய்வாங்க, சீவிடுவாங்க, ரெண்டா மாங்கெடுப்பாங்க பெண்கள் எடுக்கிறாங்க. அது மாதிரி நடு சொல்லதான் இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் நடுவில் அப்படியே வெள்ள தெரியும், நபி அவர்கள் இப்படி எடுப்பார்கள் என்று இருக்கிறது. அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மிஸ்கு என்ற அந்த ஒரு மனத்தை அந்த அத்தனை பூசிவிட்டார்கள். தலைக்கு அது பூசுவாங்க, உடலுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பூசிய அந்த அத்தனுடைய பெயர் அந்த ஹஜ் உம்ராவை சேர்த்திய அந்த இதற்காக வேண்டி இஹ்ராம் கட்டியதற்கு பிறகு இரண்டு ரக்அத் அந்த இடத்திலே தொழுதார். இஹ்ராம் கட்டினதுக்கு பிறகு என்ன செய்யணும், இரண்டு ரக்அத் நாம் என்ன செய்யணும், இஹ்ராம் கட்டினதுக்காக வேண்டி ஒரு நியத் செய்து, நான் யா அல்லாஹ் இந்த இஹ்ராமை நான் கட்டியிருக்கிறேன், இந்த உம்ரா ஹஜ்ஜுடைய உமராவா அல்லது ஹஜ்ஜோ எதுக்காக நீய செய்கிறோமோ அதனை யாவதா நீய செய்கின்றேன், இதனை லேசாக்குவாயாக, இதனை கபூல் செய்வாயாக என்ற அந்த துவாவை செய்து நாம் இரண்டு ரக்அத்தை நாம் என்ன செய்யணும், தொழுது விட்டு அங்கிருந்து செல்ல வேண்டும். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஹராமை கட்டிவிட்டு அவர்களோடு சஹாபாக்களும் புறப்படுகின்றார்கள். புறப்பட்டு மக்காவிற்கு ஒட்டகத்திலே நுழைகின்றார்கள். அப்படியே எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அந்த ஒட்டகத்தினுடைய அந்த பெயர் இருக்கிறது அல்லவா, கஸ்வா, கஸ்வா அப்படின்னு அந்த ஒட்டகத்துக்கு பெயர். இந்த அளவுக்கு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து புறப்பட்டு கடைசியாக துல்ஹஜ் பிறை மூன்றுக்கு மக்காவை வந்து அடைகிறார்கள். துல்ஹஜ் பிறை மூன்றுக்கு மக்கா இங்கிருந்து எப்ப புறப்பட்டாங்க, 24 எத்தனை நாள் ஆச்சு, 9 மக்காவுடைய எல்லைக்கு உள்ள நுழைகிறாங்க. அப்படி நுழையக்கூடிய அந்த இடத்திலே அப்படிங்கிற ஒரு இடத்துல வழிகாட்டுறாங்க, இங்க போங்க அங்க தங்க பரப்பிடுங்க அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜர்வல் அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படும், ஜர்வல் என்று சொல்லப்படும் அந்த இடத்திலே குளித்து விட்டு மீண்டும் என்ன செய்யறாங்க, குளித்து விட்டு ஹராம் கட்டுற நேரத்துல குளிக்கலாமா, இப்ப நாம என்ன செய்யறோம், அரஃபாவுக்கு போவோம், ஹஜ்ஜில் அந்த ஹராம் கட்டி நாம இருப்போம், அந்த நேரத்தில் அதாவது அரஃபாவுடைய இடத்திலே நாம என்ன செய்யலாம், குளிக்கணும். அது ரொம்ப சுண்ணத்தான ஒன்று, ரொம்ப உடம்ப என்ன செய்யக்கூடாது, சுண்ணத்தாக இருக்கிறது. நபி அவர்கள் குளித்திருக்கிறார்கள். அந்த இடத்துல குளித்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரத்திற்கு உள்ளே செல்கின்றார்கள். அங்கே தவாஃப் செய்கின்றார்கள். உம்ரா ஹஜ் ரெண்டையும் சேர்த்து செய்கிறார்கள். உம்ராவையும்
ஹஜ்ஜையும் சேர்த்து செய்யக்கூடியவர்கள் ஆரம்பத்தில் உள்ள போன உடனே என்ன செய்வாங்கன்னா தவாஃபுல் குதூம் அப்படிங்கறத மட்டும்தான் செய்வாங்க. நாம என்ன செய்யணும், உம்ராவுக்கு போனா தவாஃப் செய்யணும், சஹி செய்யணும், அதுக்கு பிறகு முடியலை கலையணும், அதுக்கு பிறகு நாம செய்யணும். ஆனால் அவங்க அதே இஹ்ராமில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள், தவாஃபுல் குதூமை மட்டும் செய்கின்றார்கள், சஹி செய்யக்கூடாது, சஹி செய்யக்கூடாது. ஹஜ்ஜிற்காக வேண்டி முடிச்சுட்டு நாம தவாஃபுல் ஜியாரத் தவாஃபுல் இஃபாதா என்று இருக்கிறது அல்லவா, அதுலயே ரெண்டையும் சேர்த்து செஞ்சுவாங்க. இதுதான் குர்ஆன் அப்படிங்கிற அந்த உரையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல அவர்களுடைய அந்த தவாஃபுல் குதூமை செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே மக்காவிலேயே தங்குகின்றார்கள். சில நாட்கள் தங்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து எங்க புறப்படுறாங்க, மினாவிற்கு, ஹஜ்ஜிற்காக வேண்டி உண்டாது. நாம இன்ஷா அல்லாஹ் நாம புறப்பட இருக்கின்றோம். இப்ப மக்காவிலும் மதீனாவிலும் ரமலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டாங்க. மக்காவுல பிறை மூணுக்கு போனாங்க, எட்டு வரைக்கும் அங்கதான் தங்கியிருந்தாங்க, எட்டு வரைக்கும் அங்கதான் தங்கியிருந்தாங்க. பெருமானார் சொல்ல எட்டு காலையில வரைக்கும் அங்க இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே தங்கிவிட்டு பல அமல்களையும் மஸ்ஜிதுல் ஹராமிலே அந்த தொழுகி அமைத்து அவருடைய அமல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப நாம் மக்காவுக்கு போறோம், மக்காவுல போனா அந்த இதுனா ஹஜ்ஜுடைய அமல்கள் என்பது அஞ்சு நாள் ஆறு நாட்கள் இவ்வளவுதான். ஆனா ஒரு மாத காலங்கள் மக்காவிலையும் மதினாவிலையும் நாம தங்குறோம் அல்லவா, எதற்காக வேண்டி நாம தங்குறோம், மக்காவில தொழுதா எவ்வளவு நன்மை இருக்கிறது, 100,000 நன்மை இருக்கிறது, மதினாவில தொழுதா 50,000 நன்மைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு ஹதீஸிலே வருகிறது, மக்காவிலே ஒருவர் 10 நாட்கள் இருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலே அமல்களை செய்கிறார் என்றால் அவருக்கு ஒரு சிறப்பு கிடைக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் சுவனத்திற்கு செல்வதற்கு முன்னதாக நாம் சென்று விடுவோம், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. மதினாவில 40 வக்து தொழுதான் என்ன அப்படிங்கறத நாம அறிந்தோம். மக்காவிலே 10 நாட்கள் முழுமையாக நாம் விடாமல் தொழுதால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் சுவனத்திற்கு செல்வதற்கு முன்னால் நாம் செல்வோம் என்ற ஒரு அறிவிப்பையும் நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அந்த சிறப்பையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் மக்கமா நகரத்திலே நாம் இருந்து அதற்கு பிறகு நாம் வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நாம் போய் ஒன்னு ரெண்டு நாள் இருப்போம். அதற்கு பிறகு சில நாட்கள் ஹஜ் முடித்ததற்கு பிறகும் சில நாட்கள் நாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுவோம். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிற்காக வேண்டி அங்கிருந்து பிறை 8 புறப்படுகின்றார்கள். எங்க போறாங்க, மினாவுக்கு போறாங்க. பிறை 8 இருக்கிறது அல்லவா, அந்த நாடுக்கு பெயர் இருக்குது, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பெயர் இருக்குது. பிறை 8, பிறை 9, பிறை 10, 11, 12, 13, ஒவ்வொரு நாளுக்கும் அரபியில என்ன இருக்கிறது, பெயர் இருக்கிறது. அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. பிறை 8 யௌமுத் தர்வியா, யௌமுத் தர்வியா, தர்வியா எப்படி அப்படின்னு சொன்னாத்தான், நீரை புகட்டக்கூடிய நாள், நீரை புகட்டக்கூடிய நாள். ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல மினாவுல முஸ்தலிஃபாவுல அரஃபால என்ன இல்ல, தண்ணி இல்ல. இப்ப இங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி போகக்கூடியவர்கள் முன்னதாகவே என்ன செய்வாங்க, அந்த இடத்துல தண்ணியை கொண்டு போய் சேகரித்து விடுவார்கள். இங்கிருந்து போகக்கூடியவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்துல போய் தண்ணீரை கொண்டு போய் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு உண்டான தண்ணி எல்லாம் முன்னால் சேகரித்து தண்ணீரை சேகரிக்கக்கூடிய, தண்ணீரை புகட்டக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் அந்த 9வது நாளாக இருக்கிறது. எனவே யௌமு தர்வியா என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே ஒன்றை நாம் ஞாபகம் கொள்ள வேண்டும். ஜுபைதா அம்மையார் அவர்கள் ஹிஜ்ரி 110 ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்தார்கள். ஹிஜ்ரி 110 இவங்க யாருடைய மனைவி, ஜுபைதா, ஹாரூன் ரஷீத் மன்னர், மிகச்சிறந்த இறையச்சம் உள்ள நல்ல ஒரு மன்னர், தக்வா உள்ள மன்னர்.
அவர்களுடைய மனைவி ஹஜ்ஜுக்காக வேண்டி வர்றாங்க. வந்து பார்த்தா இங்க மினாவுல தண்ணிக்காக வேண்டி மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய அந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அதனால அவங்க நீயி செஞ்சாங்க. இந்த இடத்துல ஹாஜிகளுக்காக வேண்டி எப்படியாவது தண்ணீரை கொண்டு வரணும். அந்த தண்ணி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து பெரிய கஷ்டப்படுறாங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி. ஹாஜிகளுக்காக வேண்டி தண்ணீரை இங்க நாம கொண்டு வரணும், ரொம்ப சிரமம் இல்லாம அவங்க செய்யணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவங்க ஆலோசனை பண்ணாங்க. இது தண்ணி எங்க இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தண்ணி எங்க இங்க கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம் என்று ஆய்வு செய்தார்கள் அரசாங்கத்தினுடைய அந்த முக்கியமான நபர்களை வைத்து. அப்ப சொன்னாங்க, தாயிஃபுல என்ன இருக்கு, தண்ணி இருக்கு, தாயிஃபுல தண்ணி இருக்கிறது. வாதின் நொஹ்மான், வாதின் நொஹ்மான் என்ற இடத்துல தண்ணி இருக்கிறது. அங்கு இருந்து நாம இங்க என்ன செய்யலாம், தண்ணி கொண்டு வரலாம். ஆனா அதற்காக வேண்டி கடுமையான செலவாகும், ரொம்ப செலவாகும். அந்த நேரத்தில் சொன்னாங்க 60-70 லட்சம் திர்ஹம் செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்துல. இப்ப ஒரு விதம்னா அப்ப 60-70 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொன்னோன்ன ஜுபைராமையார் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை மண் வெட்டுவதற்கு 1 திர்ஹம் செலவானாலும் பரவாயில்ல, அதை எப்படியாவது கொண்டு வரணும் என்று ஜுபைதா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். ஆலோசித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வேலையே காரியத்தை என்ன செய்ய தொடங்கி விட்டார்கள். இப்படியாக அந்த வேலை தொடங்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினாலே தாயிஃபில் இருந்து இந்த மினா முஸ்தலிஃபாவிற்கு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த தண்ணியை அது அந்த இடம் இருக்கிறதுல வாதி ஜுபைதா, அந்த ஜுபைதாவுடைய அணை அப்படிங்கிறது நாம இதுல அரபாவில் போகும்போது பார்த்தோம்னா அரபா இந்த இதுக்காக மினாவுடைய இடத்துல ஆஜர் காமிச்சாங்க. இதுதான் இந்த இது ஜுபைதா அம்மையார் அவர்கள் கட்டி அதனுடைய அடையாளம் இருக்கு. அந்த இது இது இல்லை, தண்ணி இன்னைக்கு வரல, அந்த காலத்துல வந்துட்டு இருந்துச்சு. அது நீண்ட காலங்கள் வரை அது ஹாஜிகளுக்கு வந்தது. 1960 வரை அந்த அணை வந்து அந்த இது ஓட இருந்துச்சு. தண்ணி எங்க இருந்து வந்துட்டு இருந்துச்சு, தாயிஃபில் இருந்து அந்த மினா முஸ்தலிஃபாவுடைய இடத்திற்காக வேண்டி அந்த தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு வற்றிவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சதக்கத்தும் ஜாரியாவை யார் செய்தார்கள், சதக்கத்தும் ஜாரியா இருக்கிறது அல்லவா, நாம் இறந்து விட்டாலும் நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஜாரியாண்டா ஓடிக்கொண்டே இருக்கிறதா இருக்கும், தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா, அது மாதிரி நமக்கு நன்மைகள் பின்னாலும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை யார் செய்தார்கள் என்றும் நினைவு கூறப்படுகின்றது. எவ்வளவு 1960 வரை 110 இருந்து அந்த மக்கள் எல்லாம் ஹாஜிகள் எல்லாம் அந்த இடத்திலே வந்து பலன் அடைந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அதெல்லாம் கட்டி முடிச்சதற்கு பிறகு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஜுபைதா அம்மையார் அவர்கள் அந்த நேரத்தில் இருந்த ஒரு பெரிய மகான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவிலே ஜுபைதா அம்மையார் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்ததற்கு பிறகு கேட்கிறார்கள் கனவிலே, அம்மையார் அவர்களே உங்களுடைய ஆகரத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது, ஆகரத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அப்போது அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த ஹாஜிகளுக்காக வேண்டி தண்ணீரை கொண்டு வந்தேன் அல்லவா, அந்த வெட்டு வெட்டியதிலிருந்தே அல்லாஹு தஆலா எனக்கு பாவங்களை மன்னித்து விட்டான். அந்த ஒரு அமலுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நல்லபடியா வச்சிருக்கான் என்று யார் சொன்னாங்க, ஜுபைதா அம்மையார் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் கனவிலே வந்து சொன்னார்கள். இப்படியாக அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குகிறார்கள். அந்த மினாவிலே ஒரு இடம் இருக்கிறது, ஒரு பாதைக்கு இன்னைக்கும் இருக்கிறது, தரியுல் முர்சலா, தரியுல் முர்சலா, முர்சலாத் பாதை அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது. இன்னைக்கு அந்த பாதை பேர் இருக்குதான் என்னங்கிறது தெரியும், இருக்கிறது. அது ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலதான் அப்படிங்கிற அந்த சூரா இருக்கிறது அல்லவா, தபாரக்கனுடைய கடைசி சூரா, தபாரக்கல 11 சூராக்கள், தபாரக்கல் அதிபியதிகள் நூன் வல் கலம் அல் ஹாக்கா, இந்த 11 சூராக்கள்ல கடைசி சூரா வல் முர்சலாத்தி உர்ஃபா,
அப்படின்னு. இந்த சூரா இறங்கிய இடம் எது? அந்த மினாவில் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திற்கு பேரே பதியக்குல் முர்சலா என்று சொல்லப்படுகிறது. ஞாபகத்திலே வைப்பதற்காக வேண்டி சொல்லப்படுது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலே மஸ்ஜிதுல் கைப் நாம பார்த்தோம், மஸ்ஜிதுல் கைப் என்ற அந்த இடத்திற்கு நாம் என்ன செய்யறோம், அங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அந்த மஸ்ஜிதுல் கைப் எவ்வளவு சிறப்பானது தெரியும் அல்லவா? 70 நபிமார்கள் தொழுத இடம், 70 நபிமார்கள் தொழுத இடம் என்று ஹதீஸிலே உறுதியாக சஹீஹான ஹதீஸிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து தொழுது விட்டு அங்கிருந்து செல்லுகின்றார்கள். அந்த இடத்துல பத்னுல் வாதி, பத்னுல் உர்னா என்று ஒரு இடம் இருக்கு மினாவில், அந்த இடத்துலயும் கொஞ்சம் தங்குறாங்க. இஸ்லாம் இங்கெல்லாம் போங்க அங்கெல்லாம் போங்கிறாங்க, அங்கெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, போறாங்க. அந்த இடத்துல தங்கிவிட்டு அங்கிருந்து அவர்கள் அதாவது பிறை 9, பிறை 9 பஜ்ரு தொழுகையெல்லாம் எங்க முடிச்சுட்டாங்க, மினாவிலேயே முடிச்சதற்கு பிறகு அங்கிருந்து அரபாவிற்கு செல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அரபாவிற்கு பிறை 9 முஹருக்கு அங்க போய் சென்றாங்க. அந்த இடத்துக்கு முஹருக்கு போய் சேர்ந்துறாங்க. முஹருலே சென்றதற்கு பிறகு அங்கே மஸ்ஜிதுன் நமீரா, அங்க என்ன பள்ளிவாசல் இருக்கா, பெரிய பள்ளிவாசல், வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் லோஹரையும் அசரையும் சேர்த்து எல்லாம் தொழுகுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த. இப்ப நாம பார்த்த செய்தியில அரபி செய்தியில அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறாங்க, சுத்தம் பண்ணியாச்சு, எல்லாம் ஹாஜிகளுக்காக வேண்டி இதா இருக்கு. அதே போல அதுக்காக வேண்டி ஹாஜிகளுக்கு தயாராக இருக்கிறது. மஸ்ஜிது அல் மஷ்அருல் ஹராம் என்ற ஒரு பள்ளிவாசல் வருஷத்துல ஒரு நாள் மட்டும் தான் அங்க திறக்கிறாங்க, மற்ற நாள்ல வேலையே இல்லை. அந்த நாளுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, அங்க சுத்தம் பண்ணி ஹாஜிகளுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் நேரத்தில் அங்க வந்தாங்க. வந்து லுஹரையும் அசரையும் இணைத்து ஜம்அ செய்து தொழுதார்கள். நாம அப்படித்தான் செய்ய போறோம், லுஹரையும் அசரையும் ஜம்அ பஸ்ராக சேர்த்து தொழுதார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி தொழுததற்கு பிறகு ஜபலு ரஹ்மாவிற்கு செல்கிறார்கள். ஜபலு ரஹ்மா நாம போனோம் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பிரசங்கம் செய்த அந்த மலை, அந்த ரஹ்மத்துடைய மலை அங்கு நாம போய் பார்த்தாங்கல்ல, துவா செஞ்சுட்டு வந்தோம். அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று சஹாபாக்கள் 124,000 சஹாபாக்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சபை. அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுகின்றார்கள், பல விஷயங்களை சொல்லுகின்றார்கள். என்ன அதுல சொன்னாங்க முக்கியமான இது என்ன, 23 ஆண்டு காலமாக நான் செய்த இந்த பணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன், நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். நபியினுடைய பணி முடியல, நபியுடைய பணிய வெறும் அதாவது வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. உலமாக்கள் மட்டும் வாரிசு அல்ல, சஹாபாக்களாக இருந்த அத்தனை பேர்களிடத்திலும் இந்த தீனுடைய பணியை செய்யும்படி சொன்னார்கள். அப்ப இந்த பணியை நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள், நாம இந்த தீன் பிரகாரம் வாழ்றோம், ஆனா பிறர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதெல்லாம் ஆலிம்சாக்கள் பாத்துக்குவாங்க, அவங்களுக்கு உண்டான வேலை தானே அப்படிங்கறதல்ல, ஒவ்வொருவர்களும் தீனை எடுத்து சொல்வதற்குண்டான கடமை இருக்கிறது. நபி அவர்கள் அந்த ஜபர் ரஹ்மத்திலே இருந்து நமக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு அதுவாக இருக்கிறது. நாம தொழுகிறோம், நாம பிள்ளைங்க தொழுகிறது இல்ல, நாம தீன் பிரகாரம் நடக்கிறோம், மனைவி மக்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இல்ல, ஒவ்வொருவர்களும் எல்லோரும் நம்ம கூடையே இருக்கிறாரு. நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க, ஆனா அவங்க தீன்னு என்னன்னே தெரியல, துணுகி இல்ல. அவரிடத்துல பக்குவமாக மெல்லினமாக அவரிடத்துல நளினமாக சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நபி அவர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இங்கே கொடுத்தார்கள், இந்த இடத்துல கொடுத்தாங்க ஜபலு, அப்படி கேட்டாதான் என்ன
ஜபல் ரஹ்மத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்தார். அந்த இடத்துலதான் ஒரு ஆயத்து இறங்கியது. என்ன ஆயத்து? அல்லாஹுக்காலா கடைசி ஆயத்தாக, அதாவது ஷரியத் சம்பந்தப்பட்ட, சட்டங்கள் சம்பந்தப்பட்ட அதுல கடைசி ஆயத், அதற்கு பிறகும் ஒரு ஆயத்து இறங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஷரியத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சட்டங்கள் இவைகள்லாம் முழுமையாக ஆக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அல் யௌம, இன்றைய தினம், அக்மல்து, நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன், தீனக்கும் உங்களுடைய தீனை பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன், பரிபூர்ணமாக நிறைவு செய்து விட்டேன், என்னுடைய நியமத்துகளை பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன், இஸ்லாம தீனா, தீன் என்பது இஸ்லாம் தான் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயத்து இறங்கியது. அப்ப தீனை பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அதை கேட்டவுடனேயே கலங்கினார்கள். அதை கேட்டவுடனே கலக்கத்திலே வந்தார்கள். ஏன்? அர்த்தம் ஒண்ணு வருது. ஆக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? இத்தோடு நான் விடைபெறுவேன் அப்படிங்கறத சூசகமாக அந்த ஆயத்திலே சொல்லிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், நான் இப்ப ஹஜ்ஜுக்காக இவங்க கூட வந்திருக்கிறேன், மீண்டும் நான் ஹஜ்ஜிற்கு வருவேனா என்பது ஒரு கேள்வியாக இருக்கு. ஆகக்கூடும் அப்படின்னு சொல்ல, வருவேனா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகமாக, ஒரு கேள்விக்குறியாக சொல்லி தன்னுடைய இறுதி காலம் இதோட நாம் முடிய போது அப்படிங்கறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுல கடைசி உரையிலே அவர்கள் சொன்னார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள். சொல்லி முடித்ததற்கு பிறகு உருக்கமாக துவாவையும் செய்தார்கள். பெருமானார் சொல்லு அவங்க என்னென்ன துவா ஓதனாங்க அப்படிங்கறத ஹதீஸ்ல இருக்கு, நிறைவு அங்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாமளும் முடிஞ்ச அளவு நாம அரபாவில நாம அந்த ஜபலுர் ரஹ்மத்துக்கு நாம போகக்கூடிய அந்த இடத்துல முடியாது. அதற்கு நாம என்ன செய்ய முடியாது? இந்த இடத்துல பக்கம் கூட்டங்கள், நாம எங்க இருக்கிறோமோ, நாம தங்கி இருக்கக்கூடிய இடத்துல வெளியில வந்து நாம இன்ஷா அல்லாஹ் துஹருக்கு பின்னாடி, அதாவது முடிந்தவரை எவ்வளவு அதிகமாக துவா செய்ய, கூட்டாக தனியாக துவா செய்ய முடியும். மஹ்ரிப் வரைக்கும் நமக்கு அதுதான் வேலை. மஹ்ரிப் வரைக்கும் நமக்கு அதுதான் வேலையாக இருக்கிறது. அசல் தொழிலை நாம என்ன செஞ்சோம்? கூட்டாக சேர்ந்து துஹருடன் தொழுது விட்டோம். மஹ்ரிபையும் நாம அங்க தொழுது போறது இல்லை. அப்ப ஒரே ஒரு இதுதான் நேரத்துல தொழுகிற, இரண்டையும் சேர்த்து தொழுது விடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவிலே ஜபலுர் ரஹ்மத்திலே பல்வேறு விஷயங்களை கூறி இந்த தீனை நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்று அங்கே உருக்கமான துஆவையும் செய்தார்கள். பல விஷயங்களை அங்கே கூறியிருக்கிறார்கள். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஹரையும் அஸரையும் எங்க தொழுதாங்க? மஸ்ஜிதுன் நமீரா, மஸ்ஜிதுன் நமீரா என்ற அந்த இடத்திலே தொழுது விட்டுத்தான் இந்த ஜபலுர் ரஹ்மத்திலே அவர்கள் இந்த உபதேசங்களை எல்லாம் செய்தார்கள். அதற்கு பிறகு அங்கே ஒரு இறுதியாக ஒன்றை சொன்னார்கள், நமக்கு சுப செய்தியை சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அதிகமாக என்ன செய்வாங்கன்னா, ஆலிம்களுக்கு ஹாஃபிள்களுக்கு பட்டம் கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த பட்டம் கொடுக்கறாங்கல்ல ஆலிம்கள், அவங்க அதிகமாக என்ன செய்வாங்க, குறிப்பா நூறுலமை நேரத்துல அதிகமாக எங்கெல்லாம் பட்டம் கொடுக்க போவாங்களோ அந்த நேரத்துல இந்த ஹதீஸ சொல்லுவாங்க. மூத்த உலமாக்கள் எல்லாம் நபி அவர்கள் எங்க சொன்னது? அரபாவிலே ஜபலுர் ரஹ்மத்திலே சொன்ன இந்த ஹதீஸை, மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அதை சொல்வார். இதனுடைய கருத்து என்ன? நம்மல்லாஹு இம்ரான், அல்லாஹு தஆலா
அந்த மனிதனுடைய முகத்தை அழகாக ஆக்குவானாக, செழிப்பாக்குவானாக. அந்த ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய முகத்தை செழிப்பாக அழகாக ஆக்குவானாக. யார் சமிஅ மகாலதி, என்னுடைய சொல்லை கேட்டார். நாம ஹதீஸ்லாம் நம்ம கேட்கிறோம், ஏறக்கணக்கான ஹதீஸ்களை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டார், அவர் அந்த சொல்லை பாதுகாத்தார், தன்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாத்து அதன் பிரகாரம் நடந்தார். அவர் எப்படி கேட்டாரோ அதை மற்றவர்களுக்கும் எத்தி வைத்தார். எப்படி கேட்டாரோ அதை மற்றவர்களுக்கும் என்ன செய்தார், எத்தி வைத்தார். அவருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய முகத்தை செழிப்பாக்குவானாக. இப்ப நாம செய்ய வேண்டிய வேலை என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதை பிறர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நபி அவர்கள் சொன்ன அந்த அரபா மைதானத்திலே சொன்ன மிக முக்கியமான உபதேசம் நம்முடைய முழு வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். வெறுமனே ஹாஜிகளுக்கு மட்டுமல்ல, இது முழு சமுதாயத்திற்கும் உண்டான ஒரு நசியத்தாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு மக்ரிபுடைய அந்த நேரம் வரை அங்கே இருந்தார்கள், துஆ செய்தார்கள். அங்கிருந்து மீண்டும் புறப்படுகின்றார்கள் அவருடைய ஹஜ் பயணத்தை. உம்முல் ஃபதுல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார், அவங்களுடைய தாயார் உம்முல் ஃபதுல், அவங்க என்ன செய்யறாங்க, அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி, அவங்களுடைய மனைவி உம்முல் ஃபதுல் அப்படிங்கிறது ஃபதுலுடைய தாய், ஃபதுலுடைய தாய். ஃபதுல் யாருடைய மகன், அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா. அதனால அவங்களுக்கு பேர் உம்முல் ஃபதுல், உம்முல் ஃபதுல் என்று சொல்லப்படுது. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கோப்பையில பால் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. கோப்பையில அந்த பாலை என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே குடித்தார்கள். ஒட்டகத்தினுடைய பாலை என்ன செஞ்சாங்க, குடித்தார்கள். பிறகு அங்கிருந்து ஒட்டகத்திலே உட்கார்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்திலே அவங்க பின்னாடி உட்கார்ந்தது யாரு, ஹதீஸ்ல அவ்வளவு குறிப்பாக அதனை சொல்லுகிறாங்க. அங்கிருந்து பெறப்படுறாங்க, ஒட்டகத்துல பின்னாடி யாரையாவது உட்கார வச்சுட்டு என்ன செய்வாங்க, பயண தோழர்கள் என்று சொல்லுவாங்க அல்லவா. நம்ம போகும் பொழுது யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு போறது அது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது, தனியாக போகக்கூடாது, போகக்கூடிய நேரத்துல எதுவும் நடக்கலாம் என்ற காரணத்தினால் நபி அவர்களுடைய ஒட்டகத்துக்கு பின்னால் இரண்டு சஹாபிகளை உட்கார வைத்தார்கள். ஒன்று உசாமா, இரண்டாவது ஃபதுல். யாருடைய மகன், அப்பாஸ். இந்த ரெண்டு பேரையும் ஒட்டகத்துல உட்கார வச்சுக்கிட்டு அங்கிருந்து அரபாவிலிருந்து முஸ்தலிஃபா அவருக்கு என்ன செய்யறாங்க, பயணமாகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பயணத்திலே ஒட்டகத்திலே செய்திருக்கிறார்கள். அப்படி ஒட்டகத்திலே பயணம் செய்த பொழுது அவர்களுக்கு பின்னால் உட்கார்ந்த சஹாபாக்கள் எத்தனை பேர், ஒரே சஹாபி பல தரம் வந்திருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட நேரத்திலே அவர்களுக்கு பின்னால் உட்கார்ந்த சஹாபிகள் 37 பேர்கள் என்று ஹதீஸிலே நமக்கு தெளிவாக இருக்கு. நபி அவங்க கூட போறது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒன்று, பயணத்தோழராக இருப்பது எப்படி, 37 சஹாபிகள் அந்த சிறப்பை அடைந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி இவர்களுடன் அந்த நேரத்திலே ஒட்டகத்திலே உட்கார்ந்திருந்த இரண்டு சஹாபிகள் யார் யார், ஒன்று சொல்லுங்க உசாமா, இரண்டாவது ஃபதுல் ரழியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுடைய மகனார். அவங்களுடைய பயணம் மீண்டும் தொடர்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கிருந்து அழைத்து செல்லுகின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய இடையிலே அரபாவுலையும் அரபாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் நடுவுல அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய இடையிலே சிறுநீர் கழிக்கின்றார்கள், வது செய்கிறார்கள். என்ன செய்யறாங்க, இடையில அவங்களுக்கு பிஷா வருது, சிறுநீர் கழிக்கின்றார்கள், வது செய்கிறார்கள். எந்த தண்ணீரை கொண்டு வது செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஜம்ஜம் நீரை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க. அதனாலதான் ஹாஜிகள் பல பேர்கள் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல போய் அந்த சுன்னத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஜம்ஜம் தண்ணீரை கொண்டு போய்
அங்க பிஷா போயிட்டு என்ன செய்வாங்க, ஜம்ஜம் தண்ணீர்னால உதவி செய்து கொள்வார்கள். நபி அவங்க சுன்னத்தல்லவா, அவங்க என்ன செஞ்சாங்களோ அடிபெறலாமல் ஒவ்வொன்றையும் பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. அதற்கு பிறகு போறாங்க முஸ்தலிஃபா என்ற அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கே போனதற்கு பிறகு மீண்டும் உதவி செய்கின்றார்கள். உதவி செய்ததற்கு பிறகு மக்ரிப் இஷா இரண்டு நேரத்தையும் அந்த இடத்திலே தொழுகின்றார்கள். அந்த முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு பெயர் என்ன, மஸ்ஜிது மஷ்அருல் ஹராம். குர்ஆன்ல வருது, குர்ஆன் அந்த பள்ளியை பற்றியே ஒரு இந்தல் மஷ்அருல் ஹராம் அப்படின்னு வருது. அந்த பள்ளி வாசலுக்கு போய் அவங்க என்ன செய்யறாங்க, தொழுதுட்டு அங்க முஸ்தலிஃபா அவனுடைய வெளியில இரவு நேரத்தில் தங்குகின்றார்கள். அங்கே தங்கி துஆ செய்கிறார்கள், திருக்கரில் இருக்கிறார்கள், கொஞ்ச நேரம் தூங்குறாங்க, கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. தூங்கி முடிச்சதற்கு பிறகு காலை சுபஹானுடைய தொழுகை அங்கே தொழுது விட்டு அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுகின்றார்கள். சஹாபாக்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு எங்க போறாங்க, அடுத்து எங்க போனாங்க, நீங்க நம்ம கூட வந்துகிட்டே இருக்கீங்களா, இப்ப மினாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க போறாங்க. மினாவுக்கு பிறகு எத்தனை ஆயிருது, ஒன்பது நாள் முடிஞ்சிருச்சு, பத்து இரவு முடிஞ்சு பத்து பிறகு அன்று என்ன செய்யறாங்க, அங்க போறாங்க. மினாவிற்கு போனதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய அமல்கள் எத்தனை இருக்கிறது, நான்கு அமல்கள் இருக்கிறது. மினாவில் போய் நாம நான்கு அமல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நான்கு அமல்களையும் செய்தார்கள். அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் என்ன செய்யணும், அந்த நாள்ல மூணு இடத்துல இல்ல, அந்த பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் ஏழு கற்களை முஸ்தலிஃபாவிலே எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அங்கே சென்று ஏழு கற்களை மட்டும் அங்கே எரிந்து விட்டு அங்கே முடிகளை கலைந்தார்கள். அதாவது அதற்கு முன்னால் குர்பானை கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, குர்பானை கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த ஹஜ்ஜத்துல் வதா அல்லது ஹஜ்ஜத்துல் விதா ரெண்டும் சொல்வாங்க, இறுதி ஹஜ்ஜு, இறுதி ஹஜ்ஜு, ஒரே ஹஜ்ஜு தான், அதுதான் இறுதி ஹஜ்ஜு என்ற காரணத்தினால் ஹஜ்ஜத்துல் வதா அல்லது ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வார்கள். அங்கே குர்பானை நாமலாம் என்ன செய்வோம், கொடுப்போம். நாம ரெண்டு செய்வோம், ஒன்னு குர்பானி ஒன்னு செய்வோம், இன்னொன்னு ஹஜ்ஜு. குர்பானி ஊர்ல கொடுப்போம், இன்னொன்னு ஹஜ்ஜிற்காக வேண்டிய குர்பானிக்கு பேர் இருக்கிறது அல்லவா, அதுக்கு பேர் என்ன, ஹஜ்ஜி. குர்ஆன்லயே வருது, குர்ஆன்லயே அதை பற்றி வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு குர்பானி கொடுத்தாங்க, எவ்வளவு குர்பானிங்க கொடுத்தாங்க, அவருக்கா எத்தனை ஓட்டமா இருந்தாங்க சொல்லுங்க, நூறு ஓட்டம், நூறு ஒட்டகம் அழிந்தவங்க கொண்டு வந்தா, நூறு ஒட்டகத்தை கொண்டு வந்தா, நூறு ஒட்டகத்துல அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான கரத்தினாலே அறுத்து அங்கே குர்பானி கொடுத்தார்கள். மீதம் இருக்கக்கூடிய எத்தனை ஒட்டகம், முப்பத்தி ஏழு. இதை யாரு கொடுத்தது, அலி ரதியல்லாஹு தஆலா. அலி ரதி, அதனாலதான் என்ன செய்வாங்க ஷியாக்கள்லாம், அலிக்கு இவ்வளவு பெரிய, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அலியருடைய இதுல அது அவங்களுக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு மஹபத், ரசூலுல்லாஹ் அவங்களுடைய மஹபத்தும் இருக்கிறது, அவங்க ரசூலா ஏற்றுக்கொள்ள. ஆனா அதுக்கு அடுத்து அலி அவங்களுக்கு தான் என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா நபி அவங்க என்ன செஞ்சாங்க, மீதம் இருக்கக்கூடியது அபூபக்கருக்கு கொடுக்கல, உமருக்கு கொடுக்கல, உஸ்மானுக்கு கொடுக்கல, எல்லா சஹாபாக்களும் இருந்தாங்க, அலிய கூப்பிட்டு மிச்சத்தெல்லாம் நீங்க குர்பானி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு. இவங்கதான் ஃபர்ஸ்ட் கலீஃபாவாக வரக்கூடிய அந்த இருக்கிறது. இப்படி பல இதை அவங்க சொல்லுவாங்க. அலி ரதியல்லாஹு தஆலா அவங்க மீதம் இருக்கக்கூடிய இதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா ஒட்டகத்தில் இருந்தும் ஒரு இறைச்சியை எடுத்து சமைச்சு கொள்வாங்க அப்படின்னா, எல்லா ஒட்டகத்திலிருந்தும் குர்பானி கொடுத்ததிலிருந்து ஒரு கொஞ்சம் இதை என்ன செய்யுங்க, எடுத்து சமைச்சு கொண்டு வாங்க என்று சொன்ன, அது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. அதுக்குண்டான இது நமக்கு முடியாதுங்க, குர்பானி கொடுத்துவாங்க அது நமக்கு சொல்லப்படும், அதுக்குண்டான கால அவகாசங்கள் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்ததுக்கு பிறகு ஒட்டை அடிச்சாங்க,
ஒட்டை அடிச்சதற்கு பிறகு எங்க போனாங்க? தவாஃபு ஜியாரா, தவாஃபுல் இஃபாதா, தவாஃபுல் இஃபாதா என்று சொல்வாங்க. தவாஃபு ஜியாரா இதெல்லாம் நம்ம முடித்ததற்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? இரவு நேரத்தில் அங்க போயிடறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு சென்று சஹாபாக்களுடன் சேர்ந்து அங்கே தவாஃபு ஜியாரா மட்டுமல்ல தவாஃபும் இருக்கிறது. துவா உம்ராவுடைய அந்த இது அவர்கள் அங்கே பள்ளி மக்காவிற்கு வந்து மஸ்ஜித் ஹராமிலே தவாஃபு சஹீ முடித்துவிட்டு சஹாபாக்களோடு மீண்டும் எங்கே சென்று விட்டார்கள்? மினாவிற்கு சென்று விட்டார்கள். மினாவிற்கு சென்று அங்கே மூன்று இடங்களிலும் அடுத்த நாள் பதினோராவது நாள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பேர் இருக்குது, பேர் மட்டும் நான் சொன்ன கிடந்தது. ஒரு பேரை தான் சொன்ன, அதுக்கு முன்ன விளக்கத்தை சொன்ன டைம் இல்ல. பதினோராவது நாள்ல அங்க 21 கல்லை எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க? அங்க எரிஞ்சாங்க. மூன்று இடத்துல மூன்று ஷைத்தான் இருக்கும். இப்படி நாம எரியக்கூடிய நேரத்துல நாம என்ன செய்யணும்? முதல் இடத்துல எரிஞ்சதற்கு பிறகு துவா செய்யலாம், ரெண்டாவது இடத்துல எரிஞ்சதற்கு பிறகு துவா செய்யலாம், ஆனா மூணாவது இடத்துல எரிஞ்சதுக்கு பிறகு அங்க என்ன செய்யக்கூடாது, அப்படியே திரும்பி வந்தார். நபி அவர்கள் செய்த வழிமுறையாக இருக்கிறது. மூணாவது ஷைத்தானுக்கு எரிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? அங்க துவா செய்யக்கூடாது. வேகமா அங்கிருந்து திரும்பி வந்து விட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 11, பிறை 12, பிறை 13 தங்கியிருந்தார்கள். தங்கக்கூடியதை பற்றி சொல்லுகிற பொழுது நீங்கள் விரைவாக 12 முடிச்சுட்டு நீங்க போகணும்னு சொன்னாலும் ஒன்னும் குற்றம் இல்லை. இல்ல 13 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 13 இருந்து விட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு சென்றார்கள். மக்காவுல போய் பனி கினானா என்ற அந்த ஒரு இடத்திலே போய் கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. இவர்கள் செய்தது எவ்வளவு துல்லியமாக ஹதீஸிலே பதிவு செய்திருக்கிறார்கள். பிறகு பிறை 14 சுபஹிலே அங்கே இருக்கின்ற பொழுது, மக்காவிலே இருக்கின்ற பொழுது சூரத்து தூர், வத்தூரி வகிதாபின் மன்சூர் என்ற இந்த சூராவை முழுமையாக சுபஹனுடைய தொழுகையிலே தொழுது வைத்தார்கள். அங்கிருந்து பிறை 14 சுபஹ தொழுது விட்டு இங்கிருந்து புறப்படுகின்றார்கள். எங்க போறாங்க? மதீனாவுக்கு போறாங்க. பிறை 14 புறப்பட்டு பிறை 24 கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புண்ணிய பூமியான நபி அவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய இந்த மதீனா நகருக்கு வந்தார்கள். சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும் வலஅல்லி அஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா, என்னிலிருந்து இருக்கக்கூடிய இந்த அமல்களை எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அடுத்த வருஷம் இருப்பேனா இல்லையான்னு தெரியல, தெரியவில்லை என்று பெருமானார் சொன்ன அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எப்படி ஹஜ் செய்தார்கள் என்பதை நாம் சுருக்கமாக நினைவுபடுத்திருக்கிறோம். மதீனாவுக்கு இங்க வந்தோம், இங்க ஜியாரத் செய்யோம், இங்க இருந்து நாம உம்ரா செய்யறோம், அதற்கு பிறகு ஹஜ், முக்கியமாக ஹஜ் செய்ய போறோம். இங்க மதீனாவில வந்ததற்கு பிறகு இங்கிருந்து நாம் ஹஜ்ஜிற்காக வேண்டி இரண்டு விஷயங்களை எடுத்து செல்ல வேண்டும். மதீனாவில இருந்து நாம நிறைய என்ன செய்ய எடுத்துட்டு போவோம், என்ன செய்யணும், அங்க போய் அதை வாங்கணும், இதை வாங்கணும், மதீனாவில வாங்கணும், மதீனாவில் பேச்சுமலை வாங்கணும், ஆச்சார் கூட சொன்னாங்க அங்க போனா, அது மாதிரி ஒரு சுண்ணத்தான முறையில நாம என்ன செய்யணும், சில சில பொருட்களை நாம வாங்கணும்.
எல்லாத்தையும் விட மதினாவிலிருந்து நாம் எடுத்துட்டு போகக்கூடிய விஷயம் ரெண்டு விஷயம், ரெண்டு விஷயம் பொருள் எல்லாம் வாங்கினா அதெல்லாம் எடுத்துட்டு கூட்டை கட்டிட்டோம். ரெண்டு ரொம்ப ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம எடுத்துட்டு போகக்கூடிய விஷயம்னா ரெண்டு விஷயம் இருக்குது. என்னங்க ரெண்டு விஷயம்? அது எப்பவுமே உள்ளது. தக்குவா ஒன்று, ஒன்று தக்குவாவை எடுத்துக்கொள்ள வேண்டும், இரண்டாவது மதீனாவிலிருந்து போறோம் இல்லவா, ஒவ்வொரு அசைவையும் பின்பற்றினார்களோ அது போன்ற எண்ணத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும். நபி அவர்களுடைய மஹப்பத்தினுடைய தப்புல இருக்கு அப்படின்னு நாவலை சொல்றதல்ல, நம்முடைய நடைமுறையில் வர வேண்டும். ஹஜ்ஜிற்காக வேண்டி வந்திருக்கின்றோம், மதினாவிலே வந்து கண்ணன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரிலே சலாமை பல தடவை நாம் சொன்னோம். ஆனால் அவர்களுடைய மஹப்பத்தை எடுத்து செல்லவில்லை என்றால் வேஸ்ட். நாம அவருடைய மஹப்பத்தை கொள்ள வேண்டும். எவ்வளவு மஹப்பத்து இந்த உலகத்திலே நான் பிரியம் வைக்கணும், மனைவி மீது பிரியம் வைக்கணும். நாம ஜோடியா வந்திருக்கக்கூடிய உங்களுடைய இதுதான் இங்க ரொம்ப மஹப்பத்தை நாம பார்த்தோம். சாப்பாடு இடத்துல சாப்பிட்டீங்களா, அவங்க எடுத்து வைக்கிறான், இவங்க இல்லம்மா நீ எடுத்து வச்சுட்டியா, நீ சாப்பிட்டா மஹப்பத்து, மனைவி மேல மஹப்பத்து இருக்கிறது. அதே போல போன் பேசணும் அப்படின்னா பயம் கொஞ்சம் லேசா இருக்கத்தான் செய்யும். இப்படி எல்லாம் சில விஷயங்கள் மீது நமக்கு மஹப்பத் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு நீண்ட ஆயத்துல எதெல்லாம் மஹப்பத்தை நாம கொள்றோம், இந்த மஹப்பத்தை எல்லாம் விட அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. மனைவியின் மீது மஹப்பத் இருக்க வேண்டும், பிள்ளைகள் மீது இருக்க வேண்டும், தாய் தந்தையர்கள் மீது இருக்க வேண்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரியின் மீது இருக்க வேண்டும், வியாபாரத்தின் மீது இருக்க வேண்டும், நாம் இருக்கக்கூடிய வீட்டின் மீது, நம்முடைய தொழிலின் மீது, எல்லா மஹப்பத்தையும் விட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பு நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிந்த நிலையிலே அதை கொண்டு செல்ல வேண்டும். ஓ மாஷா அல்லாஹ், எவ்வளவு மஹப்பத்தை எடுத்திருக்கோம் கொண்டு வரணும். அப்படி அவர்களுடைய மஹப்பத்தை எப்படி கொண்டு வரணும், நடைமுறையில நாம கொண்டு வரணும், அவங்களுடைய நடைமுறையில நாம கொண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் இரண்டு விஷயங்களை நாம கொண்டு போகணும், ஒன்னு தக்வா, இரண்டாவது ஹுப்புல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்வா அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறி நான் நிறைவு செய்கின்றேன். தக்வா தக்வா அப்படின்னு சொன்ன கடையில போனா கிடைக்குமா? இருக்க அது என்ன, அதுக்கு நபி அவர்கள் ஒரு ஹதீஸோ அல்லது ஒரு பெரிய அவருடைய கருத்தை நாம் பார்க்கிறோம். தக்வா அப்படின்னு சொன்னா ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு பாதையில போறார். அந்த பாதை எப்படி உள்ள பாதைன்னு சொன்னா ரெண்டு பக்கம் முள் வேல் இருக்குது, ரெண்டு பக்கத்துல என்ன இருக்கு, முள் மரமோ முள் வேல் இருக்குது. அதுல என்ன செய்யறாரு, கொஞ்சம் தான் இடம் இருக்குது. அந்த கொஞ்சம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எவ்வளவு பக்குவமா போனோம், கொஞ்சம் இப்படின்னா இந்த பக்கத்துல கிடைச்சிடும், கொஞ்சம் இப்படின்னா இந்த பக்கம். அந்த பாதையில இரண்டு புறங்களும் முட்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பாதையிலே ஒருவன் நடந்தால் எப்படி செல்ல வேண்டுமோ இதுதான் தக்வா. இன்னைக்கு நாம நடக்கிறோம், இந்த பக்கம் பார்த்தா ஹராம், இந்த பக்கம் பார்த்தா ஹராம், சைத்தானுடைய வலைகள் வீசப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சைத்தானுடைய வர பல இதுல இருக்கிறது, பல சைத்தான்கள் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த முட்கள் நிறைந்த இந்த துன்யாவுடைய பாதையிலே தக்குவா என்ற அந்த பாதையிலே நாம் இரண்டு புறமும் வருவதான் செய்யும், அதெல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் விட்டு நாம் அல்லாஹுவை பயந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் தக்குவா என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்தை கபூல் செய்து நாம் செய்யக்கூடிய அந்த உயர்வான ஹஜ்ஜினுடைய கடமையை பரிபூர்ணமாக பக்குவமாக செய்து நபி அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அந்த அதுபோன்ற ஒரு ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆஹர் தஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.